வெல்கம் டு ரகிட் ரகிட். இன்னைக்கு பேச போகிறது ஐபிஎல் ஸ்பான்சர்ஷிப். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயமா என்ன பேச போகிறோன்னா, அம்பானி டிக்டாக் வாங்க போகிறாரு. இது ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஐபிஎல் சீசன் 13 செப்டம்பர் மந்த் நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருந்தது விஓ. இப்போ வந்து என்ன சடனாக சொல்லிட்டாங்கன்னா, எங்கனால ஸ்பான்சர் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நியூஸே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் வந்து ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இந்தோ சைனா பார்டர் ஸ்டாண்ட் ஆஃப் இதனால நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சைனா வந்து 250 சைனீஸ் ஆப்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க. இதுதான் ஒரு முக்கியமான ரீசன் விஓ வந்து ஸ்பான்சர் பண்ணாததுக்கு. விஓக்கு முன்னாடி யார் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா, பெப்சி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பெட்டிங் அண்ட் ஸ்பாட் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டலில் வந்து ஈடுபட்டதுனால பிசிசிஐ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா அவங்க அப்படியே பெப்சியை வந்து ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2018 வந்துட்டு பிக்சரில் வந்தது தான் விஓ. ஸோ ஒரு ஸ்பான்சர் வந்துட்டு பிசிசிஐக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு 5 இயர் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வந்து போட்டுப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்பான்சராக இருக்க போகிறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு இஓஐ வந்துட்டு அந்த போர்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த போர்டு எல்லாமே பேக்ரவுண்ட் செக் எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண வேல்யூ வந்து இவங்கனால ப்ரொவைட் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்ப்பாங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு 5 இயர்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுப்பாங்க. அந்த மாதிரி விஓ வந்துட்டு 2018 2022 ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு 2190 crore வந்து ப்ரொவைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, பெரியருக்கு 440 crore வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால பிசிசிஐயும் சரி விஓவும் சரி பயங்கரமான ரெவன்யூ வந்து பார்த்துட்டாங்க. இப்போ சடனாக விஓ இந்த பிக்சர்லேருந்து போகிறதுனால பிசிசிஐ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு இதனால 15 crore லாஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த அஃபீஷியல். இருந்தாலும் கண்டிப்பாக நடக்க போகிற ஐபிஎல் நடந்தே ஆகணும். ஸோ செப்டம்பர் மந்த் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஐபிஎலுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுவான்னு தெரியல, இந்த லாஸ் நாங்கள் எப்படி சரி கட்ட போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிட் வேல்யூ என்ன அப்படின்னா, 300-350 crore எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த டைம் வந்து அவங்க 5 இயர்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்து யார் கூடயும் போட போகிறதில்லங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவங்க ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, 4 months 13 days ஒரு ஸ்பான்சர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நம்ம ரெண்டு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸ்பான்சர் பண்ணுறது வந்துட்டு விஓ மட்டும்தான் இது வரைக்கும் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது எப்படின்னா, இதில் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்று வந்து சென்ட்ரல் பூல் ஸ்பான்சர்ஷிப், அதுக்கப்புறம் வந்து டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்னு சொல்லிட்டு. இப்போ விஓ இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணது எல்லாமே டைட்டில் ஸ்பான்சர்ஷிப். டைட்டில் ஸ்பான்சர்ஷிப் யூனிக் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க போட்டிருக்க கிரிக்கெட்டர்ஸ் போட்டிருக்க டிஷர்ட் ஜெர்சி இருக்கு இல்லையா, அதில் அந்த நம்பரோடு சேர்த்து இவங்களுடைய இந்த பிராண்டுடைய லோகோஸ் எல்லாமே அதில் வந்து பிரிண்ட் பண்ணி தருவாங்க. இது வந்துட்டு மற்ற ஸ்பான்சர்ஸ்க்கு கிடைக்காது. இப்போ சென்ட்ரல் பூலில் நிறைய ஸ்பான்சர்ஸ் வந்துருப்பாங்க. யாருன்னா இகாமர்ஸ் சைட்ஸ் அமேசான், அப்புறம் இலேர்னிங் போர்ட்டல் அன் அகாடமின்னு சொல்லிட்டு, அப்புறம் பேடிஎம், ட்ரீம் 11, இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு சென்ட்ரல் பூலில் நான் ஸ்பான்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஓஏ அனுப்பிச்சிருப்பாங்க. அது ரீட்டைன் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இப்போ இந்த டைட்டில் ஸ்பான்சருக்கு தான் வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் பண்ண போகிறது யார் அப்படின்னா, டாடா சென்ஸ் வந்துட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஓஏ வாலண்டியராக இந்த போர்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. டாடா குரூப்புங்கிறதே ஒரு பெரிய குரூப் இந்தியாவில். ஸோ டாடா ஸ்டீல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்தியன் ப்ரீமியர் லீக் நடக்கும்போது அவங்க ஒரு டீமே ஓன் பண்ணியிருந்தாங்க. அது போக ஜம்ஷத்பூரில் அவங்க ஒரு ஃபுட்பால் அகாடமியும் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஜம்ஷத்பூரில் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பில்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ இது டாடா ஸ்டீல் இருக்காங்க. சௌரவ் கங்குலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் வந்துட்டு டாடா ஸ்டீலில் வந்துட்டு மார்க்கெட்டிங் மேனேஜராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எந்த கேமுக்கும் லீட் ஸ்பான்சராக இருந்தது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பிசிசிஐ கூட ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறாங்க. இவங்க எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதை விட அதிகமாகவே தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க பிசிசிஐ போர்டும் ஓகே அப்படின்னா, அவங்களோட ட்ரெடிஷ்னல் டாடா குரூப்போட காமன் லோகோ இருக்கும் இல்லையா, ட்ரெடிஷ்னல் லோகோ, அது வந்து இந்த ஜெர்சியில் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஸ்பான்சர்ஷிப்போடது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, அம்பானி டிக்டாக்கை வாங்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேச்சுவார்த்தையே நடந்துட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்டு டிக்டாக்கை யார் டெவலப் பண்ணா அப்படின்னா, சைனீஸோட ஒரு பெரிய டெக் ஜெயிண்ட் கம்பெனி தான் என்ன அப்படின்னா பைட் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்துட்டு டிக்டாக்கை ஒரு டெவலப் பண்ணாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆப்பாக. இதனால்
அவங்க வந்து டிக்டாக்கோட பிஸ்னஸ் வந்து பல கண்ட்ரீஸில் சைனீஸ் வந்து டைப் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் வந்துட்டு டிக்டாக் பிஸ்னஸ் வந்துட்டு எவ்வளோ ரெவன்யூ பார்த்தது அப்படின்னா 3 பில்லியனுக்கு மேலே பார்த்தது. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் பல பேர் டிக்டாக் பைத்தியமாகவே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பல பில்லியன் ரெவன்யூஸை பார்த்துருச்சு. ஸோ சடனாக வந்துட்டு என்ன இந்தியா வந்து ஒரு ரூல் போட்டாங்க, டிக்டாக்கை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப பெரிய லாஸ் ஆச்சு. இப்போ வந்துட்டு அம்பானி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு டைப் வந்து பேசிகிட்ருக்காங்க, ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி டிக்டாக் அவர் வாங்க போகிறது மாதிரியும் பேசிகிட்ருக்காங்க. இதுக்கு அம்பானி என்ன சொன்னார்னா, ஒரு இதெல்லாமே ரூமர்ஸ், இது எதுவுமே கிடையாது. பட் எக்கனாமிக் டைம்ஸ் அதுக்கப்புறம் பல நியூஸ் சேனல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது கூட இப்படி சொல்கிறது கூட ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் தான், இது வந்து ஏர்லி ஸ்டேஜ் எக்ஸசைஸ் அந்த மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைங்கிறதும் தெரியல. மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு டிக்டாக் பிஸ்னஸ் யூஎஸ் நியூசிலாந்து அந்த மாதிரி பல கண்ட்ரீஸில் வந்துட்டு டிக்டாக் வந்துருக்கு, ஓகேவா? ஸோ அந்த பிஸ்னஸ் கூட டைப் வச்சுக்கிறது, ஐ மீன் அதை வாங்க போகிறதா மைக்ரோசாஃப்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு டைமில் தான் ட்ரம்ப் என்ன ஒரு ரூல் போட்டாருன்னா, யூஎஸ்லேருந்து டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மைக்ரோசாஃப்ட் அப்படியே ஹோலில் இருக்காங்க, எந்த ஒரு இதுவுமே வாங்க போகிறதாகவும் எந்த ஒரு நியூஸும் இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு டிக்டாக் பற்றின விஷயம். ஒரு விஷயம் நான் இந்த சேனல் பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஓகே, நாளைக்கு சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்துட்டு மினி கூப்பர் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் அண்ட் லவ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.